கோவை ஈச்சனாரி அருகே கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த கல்லூரி மாணவர் உட்பட மூன்று பேரை மதுக்கரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் முழுவதும் கஞ்சா மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனையை தடுக்க மாவட்ட போலீசார் தனிப்படை அமைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் கோவை ஈச்சனாரி தனியார் கல்லூரி அருகே கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடப்பதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சாதாரண உடையில் சென்ற தனிப்படை உதவி ஆய்வாளர் குப்புராஜ் தலைமையிலான போலீசார் அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த மூன்று இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். விசாரணையின் போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை சோதனை செய்தபோது கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. முதல்கட்ட விசாரணையில் பிடிபட்ட நபர்கள் தென்காசியைச் சேர்ந்த மகேந்திரன், சுப்பிரமணியன் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணாமலை என்பது தெரியவந்தது. இதில் மகேந்திரன், சுப்பிரமணி இருவரும் கோவை ஹோப்ஸ் பகுதியில் தங்கி இருசக்கர வாகன டாக்ஸி ஓட்டி வருகின்றனர் என்பதும், அண்ணாமலை தனியார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 2.1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை ஈச்சனாரி அருகே கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த கல்லூரி மாணவர் உட்பட மூன்று பேரை மதுக்கரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் முழுவதும் கஞ்சா மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனையை தடுக்க மாவட்ட போலீசார் தனிப்படை அமைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் கோவை ஈச்சனாரி தனியார் கல்லூரி அருகே கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடப்பதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சாதாரண உடையில் சென்ற தனிப்படை உதவி ஆய்வாளர் குப்புராஜ் தலைமையிலான போலீசார் அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த மூன்று இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். விசாரணையின் போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை சோதனை செய்தபோது கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. முதல்கட்ட விசாரணையில் பிடிபட்ட நபர்கள் தென்காசியைச் சேர்ந்த மகேந்திரன், சுப்பிரமணியன் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணாமலை என்பது தெரியவந்தது. இதில் மகேந்திரன், சுப்பிரமணி இருவரும் கோவை ஹோப்ஸ் பகுதியில் தங்கி இருசக்கர வாகன டாக்ஸி ஓட்டி வருகின்றனர் என்பதும், அண்ணாமலை தனியார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 2.1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.